யாழ் கல்வியங்காடு ஆடியபாதம் வீதியிலே ஆவா குழுவினரால் இன்று அதிகாலை வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வீடு, மோட்டார் சைக்கிள் உட்பட பல பொருட்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலே மேலும் தெரிய வருவதாவது, ஆடியபாதம் வீதியிலுள்ள இரண்டு வீடுகளுக்குள் இன்று அதிகாலை நுழைந்த ஆவா குழுவினர் வாள்களுடன் சென்று வீட்டில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். அத்துடன் வீட்டில் இருந்தவர்களை வாளால் வெட்டியுள்ளனர். இதில் வேலுப்பிள்ளை செல்வராசா, செல்வராசா சஜீவன் மற்றும் பாலேந்திரன், சரோஜினி தேவி ஆகிய மூவருமே படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை நேற்று குப்பிலான் பகுதியிலும் ஆவா குழுவினர் ஒரு வீட்டினை அடித்து சேதப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. බලන්න පුළුවන් තුනන්සලට දැන් මම හිතන්නේ මේ හැම කෙනෙක්ම ඉල්ලන්නේ නැවතත් මහින්ද